ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்பம் மிஸ் கொடுவ பருவ. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். இது வந்து பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக. ஆக்சுவலாக வந்து எனக்கு வீடு கட்டி ஒரு 5 இயர்ஸ் தான் ஆகுது. என்னோட வீடோட சீலிங்லாம் வந்து ஹைட்ல இருந்ததுனால என்னால் டஸ்ட் பண்ணி கிளீன் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நான் அர்பன் கிளப் ஆட் எல்லாம் வந்ததை பார்த்துருந்தேன் நான். அதில் வந்து இவங்கெல்லாம் நல்லா கிளீனாக நீட்டாக யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்த உடனே எனக்கு அது இதுவாச்சு. சரி, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி போகலான்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். அப்போவே என்னோட சன்னோட வார்னிங் என்னன்னா, வேணா நீ கூப்பிடாத, நீ வந்து இண்டிவிஜுவலா ஒருத்தரோத்தரா கூப்பிடுன்ட்டு. ஆனா நான் பார்த்தது என்னன்னா, அவங்க அர்பன் கிளப்ல இருந்து ஒருமுறை ஒரு 4-5 பேர் வருவாங்க, ஒரே நாள்ல கிளீன் பண்ணி முடிப்பாங்கன்றது. எனக்கு வந்து அது ஃபீசபிளா இருந்த மாதிரி இருந்தது. நான் என் சன் சொன்னதை நான் வந்து அவ்வளவு இதுவா எடுத்துக்கல. நான் சொன்னேன், இல்ல இல்ல பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரே நாள்ல பண்ணா பரவாயில்லன்றதுக்காக தான் நான் மெயினா இவங்களை நம்பி பண்ணது. நான் ஆன்லைன்ல வந்து அர்பன் கிளப் ஆப் போட்டேன், அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. ரெஜிஸ்டர் பண்ண உடனே என் மொபைல் கொடுத்தேன். மொபைல் கொடுத்த உடனே இமெயில் ஐடி கேட்டது. இமெயில் ஐடி கொடுத்த உடனே நான் வச்சுட்டு அடுத்த இது ஸ்கிரீன் போறதுக்குள்ள என்னாச்சு, ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் வந்து சொன்னாரு, மேடம் நீங்க அர்பன் கிளப்ல இருந்து நான் கால் பண்றேன், இந்த மாதிரி நான் பெங்களூர் பேஸ்டு, ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி. சரி ஓகே சொன்ன உடனே, ஏன்னா நான் பண்ண உடனே வந்த உடனே நான் வந்து உங்க அர்பன் கிளப்ல தான் பண்ணிருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே சார் அப்படின்னு உடனே அவர் போனை வச்சாரு. வச்சு உடனே வந்து இன்னொருத்தர் கால் பண்ணாரு. அவர் பேரு ஜெயின்னு சொன்னாரு, ஃபுல் நேம் சொல்லல. அவர் எங்க இருக்காரு அதெல்லாம் எனக்கு டீட்டெயில் சரி, ஏன்னா உடனே இமீடியட்டா கனெக்ட் ஆனதுனால நான் வந்து இவர் சொல்றது கரெக்டா நினைச்சிட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து 3 பாத்ரூம்ஸ் இருக்கு சார், 2 டாய்லெட் இருக்கு, 3 பெட்ரூம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னா எல்லாம் பண்ணிடலாம் மேடம் அப்படின்னாரு. எவ்வளவு சார் சார்ஜ் அப்படின்னு கேட்டோன்னு 5000 ஆகும், இல்ல ஒரு 5500 அந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள முடியும். நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு அமௌண்ட் கரெக்டா சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பாருங்க சார். அதெல்லாம் பாக்குற மேடம் முதல்ல சொன்னாரு, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து வரவே இல்லை. திருப்பி நெக்ஸ்ட் டே சொன்னேன், சார் நான் எனக்கு வந்து வெனஸ்டே 25th அந்த மாதிரி எனக்கு வந்து வெனஸ்டே மேக்ஸிமம் தேர்ஸ்டே இது 2 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் பண்ணுங்கன்னா பண்ணிடலாம் மேடம் அப்படின்னாரு. சரின்னு எல்லாம் கேட்டுட்டு, எவ்வளவு சார் அப்படின்னா, நான் சொன்னேன் 3rd ஃப்ளோர்லயும் ஒரு ரூம் இருக்கு, நீங்க அதையும் பண்ணணும் அப்படின்னா, சரி அதுவும் கார் பார்க் ஏரியா கிளீன் பண்ணணும், கார் பார்க்ல ஒரு கார்னர்ல தான் ஓல்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், மத்தபடி கார் பார்க் ஏரியா ஃப்ரீயா இருக்குன்னாரு. சரி நீங்க வந்து போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாரு. சரி நான் போட்டோ எடுத்து அந்த போட்டோவும் ரெண்டுத்தையும் அமிச்சேன். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்துருங்க, அவங்கள வந்து கிளீன் பண்ண சொல்லிடுறேன் நான். ஓகே இவர் இவ்வளவு இதுவா பேசுவேன், நானும் அதை பிலீவ் பண்ணி நான் ஓகேன்னு சொன்னேன். கடைசியில வந்து நெக்ஸ்ட் டே வந்து எப்போ வருவாங்கன்னு கேட்டா, அவர் வந்து பேசுவாங்க, கிளீனிங் பாய்ஸ் வில் கான்டாக்ட் யூ அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் வெயிட் பண்ணினேன், தான் வரல. அதுக்கப்புறமா ஈவினிங் மேல ஒரு பையன் போன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு அவன் பேர் சூர்யான்னு சொன்னான். மேடம் நான் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வரேன். நான் நினச்சேன் வேற கால் நினச்சினே நீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை உங்களுக்கு கிளீன் பண்ண வேணாமா அந்த மாதிரி சார் சொன்னார் அப்படின்னா, ஓ ஆமாம் கிளீன் பண்ணணும் வாங்கன்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு வருவீங்கன்னா, நான் 7:30 வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னா நான் சொன்னேன், ஒரு 8:00 வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. சரி மேடம் நான் 8:00 வரேன்னு சொல்லிட்டு 8:00 வரல, அவங்க 9:00 தான் வந்தாங்க. வரும்போது பார்த்தா 4 பசங்க வந்தது, எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், அரௌண்டு 20-22 தான் இருக்க மாதிரி. 2 பேர் 2 வெஹிக்கிளில் வந்தாங்க. அவங்க ப்ரெஷர் வாஷரும் அந்த ட்ரை அண்ட் வெட் வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வந்தாங்க. மற்றபடி ஒரே ஒரு டஸ்டிங்குக்காக ஒரு கொம்பு, ஒரு தொடப்பம், கிளீனிங் மெட்டீரியல் ஒரு கேன்ல வந்து 2 லிட்டர் எடுத்துட்டு வந்தாங்க. இவ்வளோண்டு ஒரு சின்ன பாட்டிலில் வந்து விம் லிக்விட் இவ்வளோதான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், என்னது இது, நான் அவர்கிட்டயே முதல்ல சொன்னேன் ஏணி எடுத்துருவாங்க, ஏன்னா சீலிங்லாம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னா, சரி மேடம் சரி மேடம்ட்டு கை வீசி அமிச்சிட்டாரு. அதான் வந்தவொடனே சொன்னேன், ஏன்பா ஏணி எடுத்துன்னு வரல நீங்கள், இல்லைனா கிளீன் பண்ணுறது கஷ்டம், இல்லை மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு வந்தானுங்க. வந்த உடனே முதல்ல ரூமில் போனாங்க, 4 பேரும் ஒரே ரூமில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் வந்து சன்னோட ரூமை கிளீன் பண்ண சொன்னேன். அது நம்மளுக்கு நிறைய காட்டணும் இல்லையா, அதனால் முதல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இழுத்தாங்க, அதில் டஸ்ட் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணாங்க. நான் சொன்னேன், எல்லா விண்டோலையும் மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கேன், அதெல்லாமும் கிளீன் பண்ணால் எல்லாம் பண்ணிடுறோம் மேடம் பண்ணிடுறோம் மேடம். இந்த ஜெயினுன்றவர் வந்து ஒன்றுமே காண்டாக்டே பண்ணலை, சைலண்டா இருந்துட்டாரு, ஒண்ணுமே பண்ணல. நானும் வந்து சரி இவங்களை பாக்கணும்ன்ற இதுல நான் அதுல பிஸியா இருந்தேன். பசங்க ஃபர்ஸ்ட் ரூம் வந்து கிளீன் பண்ணிச்சு, பால்கனி பண்ணுனா ஒரு சைட் பண்றாங்க ஒரு சைட் பண்ண, டோர் இந்த பக்கம் பண்ணுனா டோரை பண்றாங்க, மீதி 2 பேர் இப்படி இப்படி டாச் பண்ணாங்க. அதுல ஒரு பையன் வந்து பாத்ரூம் கிளீன் போறேன், என்னன்னு பார்த்தா குளோரின் எடுத்துன்னு வந்தாங்களாம், அதான் அந்த கேன்ல எடுத்துன்னு வந்தது. குளோரின் மாத்திரம் ஒரு 2 லிட்டர்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. இவங்க டாய்லெட் எப்படி கிளீன் பண்ணாங்கன்னா, குளோரினை வந்து உள்ள போட்டுருவாங்களாம், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷர் வாஷர்ல ஃபோர்ஸா தண்ணி அடிச்சிருவாங்களாம், அவ்வளவுதான் பாத்ரூம் கிளீனிங். அந்த மாதிரி பண்ணி பாத்ரூம்ல ஒண்ணுமே போவே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்கு. அப்புறம் நான் போய் பாத்ரூம் பார்த்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது எல்லாமே 5 இயர்ஸ் தான் அது, எல்லா டைல்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும் பாத்ரூம்ல, என்ன இவங்க மேல இருக்க டஸ்ட் கூட எடுக்கல, ஒட்டடை எல்லாம் அப்படியே இருக்கு. கேட்டவொடனே நாங்க பண்றோம் மேடம் பண்றோம் மேடம், திருப்பி வந்து நம்ம போய் இந்த வால் எடுக்கலன்னு சொன்னோன்னா அதுல இருந்து எடுப்பாங்க. அப்புறம் டேப்பை கிளீன் பண்ணுன்னு சொன்னா டேப்பை கிளீன் பண்ணுவாங்க. திருப்பி நான் போய் பாத்ரூம் கமோட்ல பார்த்தா ஒரு இது கூட போவே இல்லை. நான் சொன்னேன், என்னப்பா நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க, இது நானே பண்ணா கூட இதோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவோம் போல இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்கன்னா, சரி மேடம் திருப்பி பண்றோம் திருப்பி பண்ண.
இருந்தாங்க. இதுலயே டைம் ஆகுது, நாலு பேரும் அதே ஒரே ரூம்லயே உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறமா ஹாலுக்கு வந்தாங்க, அப்புறம் என் பெட்ரூம் போனாங்க. பக்கெட் எதுவுமே எடுத்துன்னு வரல, வீட்டுல இருந்து இவங்களே ஒரு பக்கெட் எடுத்துனாங்க. வீட்டுல இருந்த ஒரு நைட்டி காய போட்டிருந்தா அதையே கிழிச்சு இவங்களே துணியா யூஸ் பண்ணிக்கினாங்க. இவங்க கொண்டு ஒரு தொடப்பம், அந்த தொடப்பத்துல வந்து பெருக்கிறது. இவங்க என்னன்னா டஸ்ட் பண்ணாலும் மேல இருக்க டஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒத்த வந்து டஸ்ட் பண்ணிக்கினே இருக்கான், உன்னத்த வந்து மாப் போட்டுறான். என் ரூம்ல போகும்போது பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து தூக்கினோடனே ஹேண்டில் உடஞ்சிடுச்சு. உடஞ்ச உடனே என்னாச்சு, பெட்ரூம் ஃபுல்லா தண்ணி. நம்ம பெட்ரூம் கீழே வச்சிருந்த சாரி அந்த மாதிரி என்னென்ன பாக்கெட்லாம் இருந்ததோ எல்லாம் தண்ணியில. இவங்க நாலு பேரும் ஒரே சிரிப்பு, இந்த மாதிரி தண்ணி விழுந்து ஃபுல்லாக ஹால் உள்ளா வந்துடுச்சு, சரி இதுங்க வயசுல அந்த சிரிக்குது போல இருக்குது, நானும் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா எல்லாத்தையும் நான் சொன்னேன் எடுத்து வைங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து வெளியில பால்கனியில் வச்சாங்க. வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த தண்ணியை தொடக்கவே இல்லை, அப்படியே இருந்தது ரூம்ல. எல்லாத்தையும் பண்ணி பண்ணி திருப்பி இவங்களே நடந்து நடந்து ஹால் ஃபுல்லா சத சதன் பண்ண. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி போட்டீங்கன்னா என்னால் நடக்க முடியாது, ப்ளீஸ் அந்த மாப் போட்டு எடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாப் போட்டு எடுக்க வச்சேன். அதெல்லாத்தையும் எடுத்துட்டு தண்ணியை தொடக்கணும் இல்லை, அதை தொடக்கவே இல்லை. மத்தியானம் வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே கடல் கீழே இருந்தது. பீரோ கீழே எல்லாம் பீரோ கீழே நான் சொன்னேன் அது கீழே இருக்க பெட் பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும், நீ வந்து அது கீழே வச்சுனா எல்லாம் துரு பிடிச்சிடும், எடுத்துட்டு தண்ணியனா சரி மேடம் எடுக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் எடுக்கல. இவங்க போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் தொடச்சு எடுத்தேன். பாத்ரூமும் அதே மாதிரி தான், எந்த பாத்ரூமும் கிளீன் பண்ணல. கிச்சனுக்கு போனாங்க, இருக்கிற ஒரு 4-5 ஷெல்ஃப்ல வந்து 2 ஷெல்ஃப் கிளீன் பண்ணாங்க. கிளீன் பண்ணிட்டு மாப் கூட போடல, வெறும் அந்த கிளீன் பண்ண ஸ்பாஞ்சிலேயே தொடச்சு. அதான் சொல்றாங்க, மேடம் எங்க சார் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாரு, இப்பெல்லாம் எவ்வளவு கிளீனிங் மெட்டீரியல் எல்லாம் வந்திருக்கு, எதுவுமே கிடையாது, இவ்வளவுதான் மெட்டீரியல் கொடுப்பாரு, இதுல போய் நாங்க கிளீன் பண்ணிட்டு வரணும். ஒரே ஒரு மாப்பு எடுத்துன்னு வந்த ஒரு அரை பக்கெட் தண்ணியில மொத்த ரூமையும் கிளீன் பண்ணிடுறாங்க. இவங்களே கிளீன் பண்ணி இவங்களே மெரிச்சு 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 ஒரே மாட்டுக்கொட்டாய் மாதிரி சொத 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 சொதன் ஆயிடுது. அப்புறம் ஷெல்ஃப் எல்லாம் தொட, டேபிள் தொடனா எதுவுமே தொடக்கலங்க அவங்க. கடைசியில் எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க. மத்தியானம் ஆச்சு, அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை போல இருக்கு. அப்புறம் அப்படி இப்படி பார்த்துட்டு இப்போ முடிச்சிடுவேன் நான், 1 o'clock முடிச்சிடுவேன், 2 o'clock முடிச்சிடுவேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால், மேடம் பைசா இருந்தால் கொடுங்க மேடம், நான் எவ்வளோ வேணும்னா 200 to 300 இருந்தால் கொடுங்க. அவர் சார் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாரு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கேயே வந்தோம், சாப்பாடு எடுத்துன்னு வராமல் வந்தோம். சரி பார்த்தேன் சின்ன பசங்க தானே, சரிட்டு 300 rupees கொடுத்தேன். போய் நல்லா சாப்பிட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன்னு எல்லாம் கதை பேசினாங்க. திருப்பி ஆரம்பிச்சாங்க கிளீனிங் கிளீனிங் கிளீனிங்ட்டு அப்படியே வந்து 3-4 மணி வரைக்கும் வீட்டுள்ளேயே இருந்தாங்க. மேலேயும் போல, வெராண்டாலையும் போல. வெராண்டாவில் போய் எல்லாத்துலேயும் அந்த ப்ரெஷர் வாஷர் வச்சு ஃபுல்லாக தண்ணியை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊற்றுனாங்க. அப்புறம் மாப்பை வச்சு அதே அரை பக்கெட் தண்ணி தான், அதுக்கு மேலே எதுவுமே எடுக்கல. நம்மளா பார்த்து பார்த்து சொல்கிறோம், அரை பக்கெட் தண்ணி பார்த்தா அதுப்பா ரொம்ப அழுக்காதுன்னா, இல்லை இல்லை மேடம் சரியாக இருக்கும் நாங்கள் எடுத்து ஊற்றுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே தண்ணியில் தான் ஃபுல்லாக தொடச்சோம். ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அவன் ப்ரெஷர் வாஷரில் போட்ட தண்ணியை வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் ரூமில் போனோன்னே எட்டலை, ஸ்டூல் இல்லை, கீழேந்து எடுத்துன்னு போனோம் அது அவங்களுக்கு தள்ளலை. அப்புறம் நான் சொல்லிட்டேன் நீ வந்து கட்டில் கட்டையில் ஏறுறேன்னாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் ஏறி ஏதாவது இடுப்பு இடுப்பை உடச்சிக்க போகிறீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண, சரி ஓகே அதோட விட்டாச்சு. மேலே தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ஹாஃப் ரூம் தான் க்ளீன் பண்ணது, மீதி ஹாஃப் இல்லை. அப்புறம் கீழே போனாங்க, கார் பார்க் ஏரியாலாம் அதே மாதிரி தான், ஃபுல்லாக ப்ரெஷர் வாஷரை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் தண்ணியை அடித்தாங்க. எதுவும் பெருக்கிறது தொடக்கிறது எதுவும் கிடையாது, ஒட்டரை அடிக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் போனாங்க, அப்போவே வந்து எல்லாம் செட்டில் பண்ணோம். சரி 6000 rupees அவங்க கேட்டது கொடுத்தா, நான் சொன்னேன் ரொம்ப ஒன்றும் கிளீனிங்லாம் சரியாக இல்லை. நான் ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க அப்படி, இல்லைப்பா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவரும் வந்து கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொடுத்தவொன்னே டிப்ஸ் வந்து ஒரு 1000 rupees கேட்டாங்க. நான் வந்து 700 தான் கொடுக்கலான்னு நினச்சேன், ஏன்னா 300 லஞ்சுக்கு கொடுத்தோம், அதனால் இப்போ 700 கொடுக்கலான்னா, மேடம் நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுங்க அப்படின்னா, சரின்ட்டு 1000 rupees கொடுத்துட்டேன். சரி நாலு பசங்க ஏதாவது எடுத்துன்னு போட்டோம் அப்படின்ட்டு. கடைசியில் இவ்வளோத்தையும் பண்ணி எனக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சிதுன்னா, என் கட்டில் மேலே இருக்கிறது ஒரு பாட்டிலில் ஒரு டாய்ஸ் எல்லாத்தையும் கவரில் போட்டிருந்தேன், ஷோகேஸில் இருந்ததெல்லாம், ப்ளஸ் என்னோடய ஒரு கார் ரேடியோ ஒன்று, அதில் வந்து 2-in-1 நான் ஃபுல் டைம் அதில் தான் உட்காந்துருப்பேன் நான் மியூசிக் கேட்டுட்டு. அதை வந்து இவங்க பார்த்துருக்காங்க, அதை சைலண்ட்டாக எடுத்துன்னு போயிட்டாங்க இவங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து இருந்த டயர்ட்னஸ்ல நோட் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock எழுந்து ரேடியோ தேடுற, ரேடியோ காணும். உடனே அந்த பையன் சூர்யானுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணவொடனே நான் சொன்னேன், சூர்யா என் கட்டில் மேலே இருந்த டிரான்சிஸ்டர் எங்க சூர்யா அப்படின்னா, அதுவும் மேடம் நாங்கள் கட்டில் கீழே வச்சிட்டோம். நான் சொன்னேன் ஏன்ப்பா எல்லாமே கட்டில் மேலே இருக்கிறது கட்டில் மேலே தானே இருக்கணும், நீங்கள் எதுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். நான் சொன்னேன் நான் சொல்றது ஒன்று கேளு, எனக்கு டவுட்டு, ஏன்னா எல்லாருக்கும் சில நேரத்தில் அதை பார்த்தா எடுத்துக்கணும் போல ஆசை வரும், அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா தயவுசெய்து கொண்டு வந்து கொடுத்துரு, எனக்கு அது வேணும், எனக்கு ஏன்னா நான் அதில் தான் நான் ஃபுல்
டைம் மூவ் பண்ண முடியாததுனால அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. இல்ல மேடம், நாங்க வந்து எடுத்து கொடுத்துறோம், எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு பையன் முகிலன்னு பேசினான். சூர்யான்ற வந்து விருதாச்சலம் கடலூர்ல இருந்து வந்த பையனா, முகிலன்றவன் திருநெல்வேலி இருந்து வந்த பையனா, இன்னொருத்தன் நாமக்கல்ல இருந்து. எல்லாமே அந்த மாதிரி வெளியூர் பசங்க, எல்லாம் ரூம்ல தங்கி இருக்குங்க. ஆனா முகிலன் சொன்னா, மேடம் உள்ள ஒரு கட்டப்பை இருக்குல்ல மேடம், அதுல போட்டா நான் சொன்னா உனக்கு நல்லா தெரியும், என்னால கடல் கீழே உட்காந்து எடுக்க முடியாதுன்ட்டு, அப்ப எதுக்கு நீ வச்ச அப்படின்னு. ஆமா மேடம், நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், எப்ப வரேன்னு சொன்னா சாயந்தரமா வரேன். நான் சொன்ன சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லாத, நீ வந்து வரியா வரலையான்றதை கரெக்டா சொல்லலாம். இல்ல இல்ல வரோம் மேடம் அப்படின்னா, அப்புறம் தான் பார்த்தேன் சாயந்தரம் வரைக்கும் இவங்க வரல. சாயந்தரத்துக்கு மேல போன் எடுக்கல. எடுத்த உடனே என்ன சொன்னா, திருவள்ளூர்ல எங்கேயோ வேலைக்கு போயிருக்கேன். சரி, நான் அந்த ஜெயினுக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி போயிருக்குன்னா, மேடம் நீங்க அவங்க மேல சந்தேகப்படாதீங்க, நாங்க வந்து அவங்கள ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்கோம், அவங்க வந்து ரூம்க்கு வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் ஃபுல்லா சிசிடிவி கவரேஜ் இருக்கு, அவங்க வந்து பர்ஸ்ல இருந்து எடுத்து வைக்கல இருந்து ஷர்ட்டை கைட்டுறதுல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், அதுல நாங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கிறோம். அவங்க தான் சொல்றாங்களே கடல் கீழே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னா கடல் கீழே வைக்கணும்னு அவசியமே இல்லை சார், அந்த கட்டில் மேல இருக்கிறத எடுத்து கட்டில் மேலேயே வைங்கன்னு சொல்றேன். நீங்க எதுக்கு கடல் கீழே வைக்க போறீங்க, உங்களுக்கு அதுல இருந்தே புரியலீங்களா அவங்க போய் சொல்றாங்கன்றது அப்படின்னு. இல்ல மேடம் அந்த மாதிரி இல்ல, நான் வந்து இன்னைக்கு வேலை செய்யறாங்க, நான் வந்து ட்ரிப்ளிகன்ல ஒரு வேலை இருக்கு, அவங்களை அனுப்பணும், அப்ப வந்து நான் உங்களுக்கு எடுத்து தர சொல்றேன். என்னைக்கு சார் அனுப்புவீங்கன்னா, நாளைக்கு அனுப்புறேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள வந்து ஜெயின் என்ன சொன்னாரு, மேடம் நீங்க இன்னொரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு சார் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இல்ல நீங்க வந்து 5 பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லீங்களா. நான் சொன்னேன், நான் தான் உங்களை சொன்னேன், நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போன்லயே ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீங்க வந்து போட்டு பாருங்க. என்ன சொன்னேன், நான் 3 பாத்ரூம்ஸ் அண்ட் 2 டாய்லெட்ஸ் தான் சொன்னேன், நான் அதே தான் வாங்கியிருக்கேன், வேற ரூம் கிடையாது எங்க வீட்டில் அப்படின்னு. உடனே வந்துட்டு கார் முதல்ல கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னாரு. சரி நானும் நினைச்சேன், சரி இவ சொல்ல உடனே ஓகே நினைச்சுன்னு நானும் பேசாம வந்துட்டேன். சாயந்தரம் ஆச்சு, வரவே இல்லை. சாயந்தரத்துக்கு ஒரு 5 o'clock வந்து ஃபோன் பண்ணேன், சார் எப்போ சார் வருவாங்கன்னா, மேடம் நீங்கள் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம், நான் ஃபோன் பண்ணால் வரேன்னு சொன்னால் வருவேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு. சரி, அவர் ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் கத்துறாரு போல இது, நானும் சரின்னு பேசாமல் விட்டுட்டேன். அப்புறம் 7 மணி ஆச்சு, வரவே இல்லை. நான் சொன்னேன், இதுக்கு மேலே எப்போ வருவாங்க இவங்க. அப்போவே என் சிஸ்டரும் சொன்னாங்க, அவங்க நிஜமாவே வச்சுருந்தாங்கன்னா யாராவது ஒரு ஆளை அமைச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க அவ்வளோதான், அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறாங்க அவங்க, நீ வந்து இதுக்கு மேலே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரின்னு அதுக்கப்புறம் தான் நானும் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7 o'clockல இருந்து ஃபோன் பண்ணுறேன். சூர்யாவும் எடுக்கல, ஜெயினும் எடுக்கல, ரெண்டு பேரும் எடுக்கல. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒன்னோட கூட்டு கழுவானீங்க எல்லாம் பண்ணுறதுல. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த மார்னிங்கே வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி வர பசங்களை பார்த்துட்டு வேணாப்பா நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகல, இவங்க வந்து வீடு கிளீன் பண்ணுற ஐடியா இல்லை. இப்போ ஏன்னா சில பேருக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும், எடுத்துக்கணும் போல தோணும், அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். 2 டிரான்சிஸ்டர் இருக்குது, 2 ரேடியோவும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இவங்க 9 o'clock வந்தாங்கன்னா நான் 8:45 வரைக்கும் ரேடியோ தான் கேட்டிருந்தேன், அந்த பிளாக் கார் ரேடியோ அதில் தான் கேட்டிருந்தேன். இப்போ அதை வந்து நான் சார்ஜ் போட்டிருந்தேன்னா அது என்னோட பார்வையிலே இருந்திருக்கும், அது கட்டில் மேலே இருந்த தொட்டு இவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கினாங்க. ரெண்டாவது வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுனால என்னால் நடக்க முடியல, அது உள்ள அவங்ககிட்டே சொன்னேன், 3 பேக் எடுத்து 3 பீஸ் தான் கட்டில் மேல வச்சிருந்தேன், திருப்பி நீ கட்டில் மேல போன அந்த சூர்யா தான் வந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டது. சோ அந்த சூர்யா அந்த முகில ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து இந்த ஜெயின் வந்து சப்போர்ட் பண்றாரு. அவங்களுக்கு மெயினா என்னன்னா, நான் வந்து லாஃப்ட் எல்லாம் கிளீன் பண்ண வேணான்ட்டேன், எல்லாமே புதுசா தான் இருக்குது, லாஃப்ட் உள்ள நாங்க மூடி இருக்கிறதுனால ஒட்டடை கிட்டடை எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன், ஏன்னா இப்ப அதெல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டிருந்தோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து கைக்கு கொஞ்சம் நிறைய சாலிடா கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததா எனக்கு சொல்லுங்க, என்ன பண்ணலாம் இவங்களை. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடு கிளீன் பண்றோமோ இல்ல தனியா இருக்கும் போது வந்து எதர் சிங்கிளா வந்து பண்ணுவாங்களான்னு கேளுங்க. ஒரு பையனா இருந்தாலும் 2 நாள் வந்து பண்ணா கூட பரவாயில்ல, அதுதான் என் சன் சொன்னாங்க. ஆனா நான் வந்து அவன் கேட்கல நான் அப்போ அவர் சொன்னப்போ, ஆனா இப்போ வந்து ஃபீல் பண்றேன் அன்னைக்கு ஒரு நாளுக்காக நம்ம பார்த்துன்னு இப்போ தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துன்னு அவங்களோட டைம் என்னோட டைம் எல்லாமே வேஸ்ட். அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போனாங்கன்னு அந்த இது வந்து ஒரு இரிட்டேஷன் இருந்துன்னே இருக்கு. இன்னும் இவந்தோ அது வந்து ஒரு 3000 தான் இன்னும் அந்த டிரான்சிஸ்டரு, இவங்களுக்கு ஒன்றும் யூஸ் இருக்காது, இதை எடுத்துன்னு போய் வேற யார்கிட்டயா பைசாக்கு ஏதாவது விற்றுருப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் கிடச்சிருக்கும் அவ்வளோதான். ஆனால் அதுக்கெல்லாம் உடனே வந்து இவங்களாமும் இருக்கிறாங்கன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அர்பன் கிளப்ல நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, நம்ம புக்கிங் வந்து ஆன்லைனில் புக் பண்ணது தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அர்பன் கிளப்ல இருந்து வரவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா, ஏதாவது ஐடி கொண்டு வராங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. அர்பன் கிளப்ல தான் வராங்கன்றதுக்கு நான் வந்து இந்த இதில் பண்ணப்போ நான் வந்து அதை செக் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட ட்ராபேக். இப்போ வந்து ஏதாவது தெஃப்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆயிருந்ததுன்னா கூட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணல. இதுல வந்து எனக்கு என்ன மெயினாக தெரியுது, அர்பன் கிளப் வந்து யாரோ ஒருத்தரோட அவுட் சைட்ல பிரைவேட்டா ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்க்ல வந்து இவங்க டைவர்ட் பண்றாங்க அவங்களோட பிசினஸ். ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆயிக்கான்னு பாருங்க, நெக்ஸ்ட் வந்து
யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. வெதர் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் அர்பன் கிளப்ன்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்றத பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டீடைல்ஸ் சொல்லணும், நம்ம என்னென்னலாம் கிளீன் பண்ண கேட்டோன்றது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பில்லு, ஏன்னா 7000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்கேன் நான், 7300 ரூபீஸ் பே பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பில்லு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த பசங்களை 4 பேரை வந்து செய்ய விட்டுட்டு அவங்க பாட்டு பைசா வாங்கி போயிட்டாங்க, இந்த ஆளும் வந்து ஒண்ணுமே பேசல. இப்போ இதெல்லாம் வந்து தான் தெரியுது அர்பன் கிளப்ல இருந்தே வரலன்றது ப்ரூஃப். இது நடக்காம இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். பை.